வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். இன்னைக்கு நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் இப்போ தொழில் முடிச்சு வந்துட்டு இருக்கோம். நடுக்கடலில் வந்து ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கிட்ட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த கோயில் வழியாக தான் நாங்கள் ஓடி போகணும், கரையொட்டி தான் ஓடி போகணும். இப்போ சூம் வச்சு காட்டுறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நினச்சிது. இது கிட்ட போன பிறகு கொஞ்சம் கிளியராக தெரியும். இது எங்கேன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இணையத்தில் இருக்குது. கடல்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பாறையில் இந்த கோயில் வச்சுருக்காங்க. இந்த கோயில் போகணுனாலே ஏதாவது படகுல தான் போக முடியும். நாங்கள் இப்போ தொழில் முடிச்சு வந்துட்டுருக்கோம். கேரளா சைடு தான் தொழில் போகிறோம், கப்பல் தொழில் இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்களுக்கு கடந்துட்டு வர மாதிரி போயிட்டு வரோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 100-110 கிலோமீட்டர் இருக்கும் கொல்லம் கேரளாவில். அங்கே வரைக்கும் போய் தொழில் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். வீடியோ என்னத்துக்கு நல்ல சேக் ஆகுது அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சாண்டா, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 30-32 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த போட் வந்துட்டுருக்கு. கடல் அலையும் கொஞ்சம் உயவும் நிற்கனால எங்களுக்கு வந்து போட் வந்து நல்ல ரோலிங் ஆகுது. நீங்கள் வேணால் நான் இப்போ வாய்ஸை கட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சவுண்டு போகிறேன், நீங்கள் அதிலே பாருங்கள். கடல் தண்ணி அடிச்சுற சவுண்டே உங்களுக்கு நல்ல சவுண்டாக கேட்கும். அதனால தான் வீடியோவும் ஒழுங்காக எடுக்க முடியல, கொஞ்சம் அந்த சேக் இருக்குது. அதனால் யாரும் அதை தப்பாக நினச்சாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.